ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिवासनम सनम। ओम श्री संक्रानंद सद्गुरु सनम सनम। ओम श्री नवक्रकदावदापिय नमो नमः। यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி எஸ் தங்கவேல் வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஜோதிட பதிவு. அப்படி தான் இதுக்கு பெயரை கொடுக்கணும். சரி, ஒருவருக்கு சரலக்னமாக அமைந்து லக்னத்தில் கேந்திரத்தில் பல கிரகங்கள் அமைந்திருந்தால் அது விசேஷமான ஜாதகமாக கருதப்படும். மேலும் லக்னம் சரலக்னமாக அமைந்து லக்னத்துக்கு கேந்திரத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் அதுவே மிகவும் விசேஷமான ஜாதகமாக கருதப்படுகிறது. ஆக மொத்தம் சரராசியில் அதிக கிரகம் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தால் சரமாட்டம் ஓடி போயிடும். அது உங்களுக்கு எந்த லக்னமோ எந்த ராசியோ இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. சரராசி என்றால் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளில் அதிக கிரகங்களை பீற்றிருப்பவர்கள் உண்மையில் யோகசாலிகளே என்பதை வரலாற்று சிற்பமிக்க ஜோதிடத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த லக்னம் எந்த ராசி இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் நடைமுறை சாத்தியம்னா நிறைய பார்க்கணும், அது வேற. உதாரணத்துக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜாதகத்தை நீங்கள் உங்களுக்கு விளக்குகிறேன். போர்டெல்லாம் வச்சு தான் விளக்கணும், அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, இப்பெல்லாம் இல்லை. ஸ்ரீ ராமபிரானுடைய லக்னம் கடகம், கடக லக்னத்திலேயே சந்திரன் குரு. அப்போ மூணு அமைப்பு அதிலாச்சா, சனி பகவான் வந்து துலா ராசியிலே உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய் பகவானவர் ராசிக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்திலே, ராசிக்கு ஏழாம் இடத்திலே உச்சம் பெற்று அவரும் இருக்கிறார். சுக்கர பகவானை பொறுத்தளவு அவர் குரு வீடான சுக்கரன் வீட்டில் உட்கார்ந்து அவர் குரு பார்வையை பெறுகிறார். இப்போ சூரிய பகவானும் சனி பகவானும் உச்சம் நேருக்கு நேர் பார்வை, அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். அது சிறப்பான விளக்கம், அது சாதாரண விளக்கம் இல்லை. அதே மாதிரி பதினொன்றாம் இடம் சுத்தம், ராகு வந்து தனுசில், கேது வந்து மிதுனத்தில், அந்த கணக்கை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம். இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜாதகத்திலே, அதாவது பிறப்பு லக்னம் கடகம், கடகம் சரராசியாக கடகத்தில் உச்சம் பெற்ற குருவும் ஆட்சி பெற்ற சந்திரனும் உள்ளார்கள். லக்னத்துக்கு நாளில் உச்சம் பெற்ற சனி உள்ளார். லக்னத்துக்கு ஏழில் உச்சம் பெற்ற செவ்வாய் உள்ளார். லக்னத்துக்கு பத்தில் உச்சம் பெற்ற சூரிய பகவான் உள்ளார். ஆகவே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஜாதகம் மிகவும் விசேஷமான ஜாதகமாகும். சாதிக்க பிறந்தவர்கள் எல்லோருடைய ஜாதகத்திலும் லக்னத்துக்கும் கேந்திரங்களில் பெரும்பாலான கிரகங்கள் உச்சம் பெற்று அமைந்திருக்கும். குறிப்பாக சரலக்னம் என்று சொன்னால் மேஷம் கடகம் துலாம் மகரம் சர ராசிகளில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அவர்கள் கோல்டன் பீரியடு உடையவர்களே என்பதை இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜோதிடத்தில் பதிவிடுகிறேன். இது நாடி ஜோதிட அமைப்பு. இப்போ வந்து சூரியன் வந்து ஜாதகத்தில், ஸ்ரீ ராமபிரான் ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்கிறார், சனி பகவான் வந்து துலாத்தில் இருக்கிறார். அப்போ வந்து அவருக்கு கிடைத்த அப்பா அவரும் ஒரு தெய்வமே, அவரும் ஒரு தெய்வமே. சூரியன் சனி யாராருக்கெல்லாம் பார்வையில் இருக்கிறதோ அவர்கள் ஒரு காலத்துக்காவது அரண்மனை போன்ற வீட்டிலேயோ பங்களா போன்ற வீட்டிலேயோ இருந்து அவர் காலம் கழியும் என்பது உண்மையான ஆணித்தரமான ஜோதிட விதி. சூரியன் சனி சேர்ந்துட்டா கோயந்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜோசியத்தை. அதாவது வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் இந்த பார்வை அமைப்பிலே அமைந்திருந்தால் அவர்கள் இப்போ ராமபிரானுக்கு வந்து இந்த மாதிரி ஜென்மராமன் வனத்திலே சீதை சிறை வைத்ததுங்கிற மாதிரி எல்லா இதுவும் நடந்தது. அவர் பகவானாக இருக்கட்டும், இன்னும் யாராக இருக்கட்டும், மனித பிறவி கிடைப்பது மிக அரிது. அது யுகம் வேற, இந்த யுகம் வேற. இந்த யுகத்திலே இந்த மாதிரி ஒரு பார்வை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதாவது வந்து அவருடைய இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நல்ல லெவலில் வந்து நல்லபடியாக புழைச்சி காமிச்சு இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. இது அழிக்க முடியாத விதி, எந்த ஜோதிடத்திலும் கூறப்படாத ஒரு கருத்தாகும். எனக்கு சொல்லி கொடுத்த அமைப்பு அந்த மாதிரி, அதனால் நான் சொல்கிறேன். சூரியன் சனி சேர்ந்திருக்கு, சூரியன் சனி சேர்ந்திருக்கு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது கிரகங்களின் பார்வையோ ஏதோ கெடுதலோ தீமையோ செய்யாது, நாம் நடக்கிற விதத்தில் இருக்குது. பிறர் குறை காணின் தன் குறை வெளிப்படும். அடுத்தும் சொன்னால் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுறணும், நாம் வந்து பேசக்கூடாது. ஆனால் அதுக்காக பிரச்சனையும் பண்ணால் போட்டே தள்ளணும், அது வேறு.
பிறர் குரகானின் தன்குறை வெளிப்படும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறனால இந்த சூரிய பகவான் சனி பகவான் வந்து இப்போ ராமர் பகவான் ஜாதகத்திலேயே சேர்ந்துருக்குது. அவர் கதை வந்து இன்று உலக மக்கமல்ல, அதாவது வந்து யுக யுகத்துக்கு அவர் கதை பேசப்பட்டு வருகிறது. ஏனால் அவர் எப்படி இருந்தார், ஸ்ரீ ராமராமேதி ரமராமே மனோரமே சகசநாம தஸ்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே, இது வரலாற்று சிறப்புமிக்க ஜோதிடம் என்றால் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது ராமர் ஜாதகம் வந்து உங்கள் வீட்டிலே இருந்தாலும் இருக்கலாம், நீங்கள் ராமன் ஜாதகம் இல்லை என்றால் கடையிலே விற்கிறது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அந்த கிரகத்தினுடைய பார்வை இதெல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக பார்த்துக்கலாம். அவருக்கு மட்டும் அந்த அமைப்பு வந்து நான் ஜோதிடம் சொல்லி வந்திருக்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் அந்த மாதிரி பங்களா கட்டுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க, கட்டிட்டாங்க. இந்த சூரியன் சனியினால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது, அது எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கின்றன. புண்ணியவான்கள் தான் இப்படி சேரும், அதுக்காக சனி பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்துட்டு அது மோசம்னு சொல்லக்கூடாது. இருக்கை பார்வை அதனுடைய பலம், சனி செவ்வாய் சேர்ந்தவங்க ஒரு தொழிலை பற்றி சொல்லிவிட்டு அவன் அதாவது முதல்ல தப்பாக செஞ்சால் அதை திருத்தி வந்து ரைட்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சனி செவ்வாய் சேர்ந்தவங்களுக்கு உண்டு. ஏன்னா காலபுருஷனுக்கு பத்துக்கதிபதி, அது பாதகாதிபதிங்கிறத அப்புறம் பேசிக்கலாம், மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி என்று தான் சொல்லுவார்கள். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இவர் ஒரு ரூட்டில் இருக்கிறார், அவர் ஒரு ரூட்டில் இருக்கிறார். அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது சேர்த்தக்கூட தங்கமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க கண்டுபிடிப்பார்கள். மிக மிக பெரிய பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு ஜாதகத்துல எல்லாம் இருக்குது, பார்த்தா தெரியும். அதனால் இந்த கிரகம் சேர்ந்துருக்குது, இந்த கிரகம் பார்த்துருக்குது அவ்வளோதான் சொல்லி நாம் சொல்லிட்டோம்னா அவன் மனோவியாதியால் அந்த ஜாதகர் வந்து இதாகி போயிடுவார். இந்த மாதிரி இப்போ ஒரு அதாவது வந்து ஒரு ஜாதகத்தை எப்படி ஆராய வேணும், நாம் எந்த விஷயத்தை பற்றி ஆராயப் போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த விஷயத்தை பற்றி ஆராயப் போகிறோமோ அவ்விஷயத்தை குறித்த காரகத்துவம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அக்காரகத்துவ கிரகம் எந்த ராசியில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அக்காரகத்துவ கிரகம் இருக்கும் ராசியில் அதோடு சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்களை எவை என்று அறிந்து அந்த கிரகங்களின் காரகத்துவங்களை என்னென்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து அக்காரகத்துவ கிரகம் இருக்கும் ராசிக்கு முன்பின் ராசிகளில் ஏதாவது கிரகங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவ்விடங்களில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அக்கிரகங்களுக்கான காரகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அக்காரகத்துவ கிரகம் இருக்கும் ராசிக்கு அஞ்சு மற்றும் ஒன்பதாம் வீடுகளில் ஏதாவது கிரகங்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதான்னு பார்த்துக்கங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவ்விடங்களில் ஏதாவது கிரகம் இருந்தால் அக்கிரகங்களுக்கான காரகத்தை தெரிந்து கொண்டு அந்த காரகத்துவ கிரகம் இருக்கும் ராசிக்கு மூணு ஏழு மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் ஏதாவது கிரகங்கள் இருக்கின்றன என்பதை சோதிக்க வேண்டும். அந்த விடங்களில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அக்கிரகங்களுக்கு உண்டான காரகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரகத்துவ கிரகம் வேறொரு ஏதாவது ஒரு கிரகத்துடன் பரிவர்த்தனை பெறுகிறதா என பார்க்க வேண்டும். அக்கிரகத்துவ காரகத்துவத்தோடு சேர்ந்த கிரகம் ஒரு கிரகத்துடன் பரிவர்த்தனை பெறுகிறதா என பார்க்க வேண்டும். அந்த காரகத்துவ கிரகம் அஸ்தமடைந்து இருக்கிறதா அல்லது வக்ரகதி அடைந்திருக்கிறதா என பார்க்க வேண்டும். ஒரே ராசியில் பல கிரகங்கள் இருக்குமானால் அவை எந்தெந்த பாகையில் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் பாருங்கள், வேண்டாம்னு சொல்லலை. ஒரு சில படிவுகள் என்று போட்டால் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்க மாதிரி இருக்கணும், உங்களுக்கு இதமாக இருக்க வேண்டும். அதாவது ஜோதிடத்திலே சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாடியில் பார்வை, இது வந்து நாடி சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் ராசிக்கு திரிகோண ராசியில் உள்ள கிரகங்களை முழு பார்வையாக பார்ப்பார். திரிகோணம் என்பது ஒன்று அஞ்சு ஒன்பது. ராகு கேதுகளை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கும் ராசிக்கு ஏழாவது ராசியில் உள்ள கிரகங்களையும் ஏழாவது ராசியின் திரிகோண ராசியில் உள்ள கிரகங்களையும் அறப்பார்வையாக பார்க்கும். எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியில் உள்ள கிரகங்களை கால் பார்வையாக பார்க்கும். ராகு கேதுகள் பன்னிரெண்டாம் ராசியில் உள்ள கிரகங்களை அறப்பார்வையாக பார்க்கும். ராகு கேதுகளை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் ராசிக்கு இரண்டாவது ராசியில் உள்ள கிரகங்களை அறைப்பார்வையாக பார்க்கும். வக்கிரமடைந்த கிரகங்கள் தான் இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் ராசியில் உள்ள கிரகங்களையும் பன்னெண்டாம் ராசிக்கு திரிகோண ராசியில் உள்ள கிரகங்களையும் அறைப்பார்வையாக பார்க்கும். இது ஒரு விதி. தான் இருக்கும் ராசியும் அதற்கு திரிகோண ராசிகளும் ஒன்னஞ்சு ஒன்பது இடங்களை குறிக்கும். தான் இருக்கும் ராசிக்கு ஏழாவது ராசியும் அதற்கு திரிகோண ராசிகளும் மூணு ஏழு பதினொன்றாம் இடங்களை குறிக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. நெருப்பு ஆயுதம் உலோகம் இரும்பு இயந்திரங்கள் காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை விளையாட்டுத்துறை. செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்த்தால் செவ்வாயின் காரகத்தில் தொழிலாக ஒன்றை ஜாதகம் செய்வார். பொதுவாக சனி பகவானை எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகத்தினுடைய ஜாதகத்தினுடைய காரகத்துவ தொழிலை ஜாதகம் செய்வார். இதனைப்படி ஜாதகத்தை ஆராயும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சனியை வந்து பார்க்கலாம். இத்தகைய சூழ்நிலையில் ஜாதகனை தொழிலில் எப்படி நிர்ணயம் செய்வது என்று குழப்பம் உண்டாகலாம்.
அவற்றில் வலுவான கிரகத்தின் காரக தொழிலையே ஜாதகன் பிரதானமான தொழிலாக கொள்வார். வலுவற்ற கிரகங்களின் காரக தொழிலாக உபதொழிலாக அமையலாம். கிரகங்களில் மிகவும் வலுவானது உச்ச வீட்டில் நிற்கும் கிரகம், மிகவும் வலுவற்றது நீச்ச வீட்டில் நிற்கும் கிரகமாகும். அதெல்லாம் டிகிரி போட்டு பார்த்தா தான் உச்ச நேசத்தை வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஜாதகத்தை ஆராயும் போது கிரக பார்வையின் தன்மைகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும். கிரக பார்வையில் வலுவான பார்வை 1, 5, 9 பார்வைகளாகும், வலுவற்ற பார்வை 12 பார்வைகளாகும். ஜோதிடத்திலே சுக்கிரன் கேது சேர்ந்தால் தோஷம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. உயர்திரு சென்னையிலே ஜெமினி வாஷன் ஐயா அவர்களுக்கு சுக்கிரன் கேது சேர்ந்துள்ளது. அவர் எத்தனை திரைப்படம் எடுத்தார், எத்தனை சினிமாவில் கௌரவிக்கப்பட்டார். அவர் கம்பெனியே பெரிய கம்பெனி. அவர் ஜாதகத்திலே, நான் சென்னையிலே படிக்கும் பொழுது அவர் ஜாதகத்தை போட்டு சொல்லிக் கொடுத்தார்கள். சுக்கிரன் கேது சேர்ந்தால் மோசம், சுக்கிரன் சேது கேது சேர்ந்தால் மோசம் என்று சொல்லக்கூடாது. அதே மாதிரி சனி கேது சேர்ந்தால் மோசம், மோசம் என்று சொல்லக்கூடாது. பொல்லாத மந்தனாம் கேதைக்கூடி. அப்போ வந்து அந்த கேதைக்கூடி வந்து இருந்து இது பண்ணா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு, குறிப்பிட்ட வயசில் வந்து யானை கட்டி வாழ்வான், அதே மாதிரி படகு போன்ற வீடு கட்டு, கப்பல் போன்ற வீடு கட்டுவார் என்பது அந்த பாட்டினுடைய ஒரு ரகசியம். அதுக்கு சனிக்கேது சேர்ந்தால் என்ன அப்படிங்கிறது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதனால் சனி பகவான் சூரிய பகவான் இணைந்தவர்களவோ, சனி பகவான் கேது பகவான் இணைந்தவர்களவோ, செவ்வாய் பகவான் சனி பகவான் சேர்ந்தவர்களவோ, அதாவது வந்து அவர்களை ரொம்ப மோசமாக கருதக்கூடாது. அவர் வாழ்க்கையில் எப்படியும் வெற்றி பெறுவர். ஒரு நீச்சல் போட்டிக்கு போகிறாங்க, நீச்சல் போட்டியில் முதல் தடவை தோற்று போயிடுவாங்க, ரெண்டாவது ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க. அவர்களுடைய ஜாதக அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேர்ந்துதான் இருக்குது. அவர்களெல்லாம் பெரிய பெரிய பரிசை வாங்கவில்லையா? நாம தான் சும்மா சொல்லிகிட்டே கிடக்கணும் சனி சூரியன் சேர்ந்திருக்குது, இந்த ஜாதகமே வேலைக்காகாது என்று சொல்லக்கூடாது. சேர்ந்தவர்கள் அரச, அதாவது வந்து பெரிய பெரிய மாளிகளிலே, மாளிகையிலே இருந்து தான் உயிரை விடுகிறார்கள். இதற்கு என்ன சொல்வது? கிரகங்கள் வந்து அவங்க நல்லதை செய்யணும்னா நல்லதை நிறையா செய்கிறாங்க, கெட்டதை செய்யணும்னாலும் செய்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறக்கல, கெட்டதே செஞ்சால் கெட்டதே நடக்குமா? உடம்பு பூரா அறுத்து போட்டவையெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பான ஜாதகங்கள்லாம் உண்டு. ஏன்னா ஒரே அமைப்பிலேயே ஜோதிடம் சொன்னால் சும்மா ராசி கட்டத்தை விட்டு மட்டு அடித்தால் போதுமானதா? எல்லாம் பார்க்க வேண்டாமா? அந்த அஞ்ச பஞ்சபூதத்துக்களை வந்து இயக்க வேண்டாமா? உங்கள் ஜாதகத்திலே ரெண்டாம் இடத்திலே புதன் இருந்தால் உங்கள் மனைவி திருடுவாள். உங்கள் ஜாதகத்திலே ரெண்டாம் இடத்திலே புதன் இருந்தால் திருடுவாள். இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, எல்லாமே ஒரே நாளில் சொல்லிட முடியாது. திருடுவாள் என்றால் நீங்கள் கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து ஒரு சட்டப்பையில் பணத்தோடு கழட்டி வைக்கிறீங்க, நாளைக்கு ஒருத்தர் கொடுக்கலான்னு வைக்கிறீங்க, அதில் பார்க்குறபோது பணம் எடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் எடுப்பாங்க, தெரியாமையும் எடுப்பாங்க. அப்போ உங்களை கேட்காம எடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஜோதிடத்தில் ஆதாரபூர்வமான விதி. ஆகவே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களது அனைவரும் நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு. நன்றி, வணக்கம். 96 26 33 7 556. வளமுடன் வாழ்க. குட் லக்.